கும்பகோணத்தில் நடைபெற்ற வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி. பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் மலர்தூவி வீர வணக்கம் செலுத்தினார்கள். கும்பகோணத்தில் இன்று வணிகர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கோரி 1987 ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர் நீத்த 21 போராளிகளுக்கு வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் திரளானவர்கள் பங்கேற்று அவர்களது திருவுருவப் படங்களுக்கு மலர்கள் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் 2 நிமிடங்கள் மௌனம் கடைபிடித்தும் மரியாதை செலுத்தினார். 1987 ஆண்டு தமிழகத்தில் வணிகர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கிடக் கோரி நடைபெற்ற போராட்டத்தில் கோவிந்தன், ரங்கநாதன், ஏழுமலை, வேலு, சிங்காரவேலு, விநாயகன், முனுசாமி, அண்ணாமலை, தேசிங்கு, கோவிந்தராஜ், குப்புசாமி, முத்து, ஜனார்த்தனன், முனியன், ராமகிருஷ்ணன், மயில்சாமி, சுப்பிரமணியன், ராஜேந்திரன் உள்ளிட்ட 21 வன்னியர் சங்க போராளிகள் உயிரிழந்தனர். அதன் பொருட்டு அவர்களது தியாகத்தை நினைவு கூறும் வகையில் 35வது ஆண்டை முன்னிட்டு வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வன்னியர் சங்க மாநில துணைத்தலைவர் மாகா ஸ்டாலின் தலைமையில் காந்தி பூங்கா எதிரே 21 வன்னிய சங்க போராளிகளின் திருவுருவப் படங்களுக்கும் மலர்கள் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் இந்நிகழ்வில் வன்னியர் சங்க நகரச் செயலாளர் NKP பாலகுரு, மாவட்ட பொறுப்பாளர் மதி விமல், பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றிய செயலாளர் தமிழ் மற்றும் பாமக வன்னியர் சங்க நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சீர்மரபினர், இசைவேளாளர், நாவீதர், வன்னார் உட்பட 108 சாதிகளுக்கு 20% இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கும்போது, அப்பொழுது 1987 ஆண்டு நடைபெற்ற போராட்டத்தில் போலீசாரின் துப்பாக்கி சூட்டில் இரையான 21 வீர வன்னிய தியாகிகளுடைய 35வது ஆண்டினுடைய நினைவு தின விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் ஆர் உயிர் அண்ணன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் 21 சூபிகளுக்கு சென்று மலர்களை வைத்து ராணிப்பேட்டை அருகிலுள்ள வாலாஜாவில் பொதுக்கூட்டம் நடைபெற உள்ளது. அதை முன்னிட்டு இன்றைய தினம் கும்பகோணத்திலே 21 தியாகிகளுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் அவர்களுடைய படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி மெழுகுபடுத்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.